ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனிதீப்சி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வ்ளாகில் வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், கூடவே ஒரு ஹேர் பேக்கும் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். நைட் ட்ராவல் வந்து நாங்கள் பண்ணோம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கவர் பண்ணி இந்த ப்ளாக் வந்து இருக்கும். நேற்று நைட்டே தூங்க போகிறதுக்கு முன்னாடி பச்சைப்பயிர் வந்து ஒரு கை அளவுக்கு எடுத்து ஊற போட்டு தான் படுத்தேன். காலையில் நல்லா ஊறி வந்திருக்கு. இன்றைக்கி இதை வச்சு தான் வந்து நம்ம கடையில் வந்து செய்ய போகிறோம். பச்சைப்பயிர் கடையில் வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் இந்த மாதிரி குங்கு மாவட்டங்களில் இருக்கிறவங்க வந்து அடிக்கடி வந்து இந்த ரெசிபி வந்து பண்ணுவாங்க. இந்த பச்சைப்பயிர் கடையில் குங்கு நாட்டோட ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க இது. இது வந்து ஒரு 10-15 நிமிஷத்துல வந்து குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். பச்சைப்பயிர் ஊற போட்டிருந்தையில் அந்த தண்ணி வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இன்றைக்கி ஹேர் பேக் போட்டு தான் தலையை வாஷ் பண்ண போகிறேன். அதுக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த பயிரை வந்து ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்தாச்சு. ஒரு கப் பயிருக்கு வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஜீரகம், 4 பூண்டுப்பழம் வந்து உரிச்சு போட்டுக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 போல சேர்த்துக்கோங்க. 1 தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. சாம்பார் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் லாக் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் லாக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 விசில் வச்சிடுங்க. குக்கரில் 5 விசில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் தாளிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தாளிச்சு கொட்டி மிக்ஸ் பண்ணுறதுக்கு. கடாயில் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணையும் நெய்யும் விட்டுருக்கேன். நீங்கள் என்ன வேணால் பயன்படுத்திக்கலாம். நெய் சேர்க்குறப்ப இன்னும் டேஸ்ட்டு நல்லா கூடுதலாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஜீரகம் இது ரெண்டையுமே நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்து தாளிங்க. அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். 4 பூண்டுப்பழம் வந்து இடித்து போட்டிருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன 10 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பயருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தான் வேக விட்டுருக்கோம். அதனால் அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து கூடவே கொஞ்சம் கருவேப்பிலத்தலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கி நல்லா நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணி இந்த பருப்பு கூட இதை சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த பயர் வந்து நல்லா குக் ஆயிருச்சு இல்லைங்களா, நம்ம தாளிச்சு வேற கொட்டியிருக்கோம். இது ரெண்டையுமே வந்து ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மசிய கடையக்கூடாது. ஓரளவு அந்த பயிர் வந்து கொஞ்சம் முழுசு முழுசு அங்கங்கே தெரியணும், அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கடைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு போயிடும், அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருக்கணும். கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பச்சைப்பயிர் கடையில் வந்து ரெடியாக இருக்குது. நல்லா சுட சுட சாதத்தில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு இந்த கடையில் ஊற்றி சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெசிபி பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஹேர் பேக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் ஊருக்கு வந்து கிளம்ப போகிறோம். அதுக்காக வந்து குயிக்காக வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு போகலான்னு நினச்சேன். இந்த சம்மர் டைமில் முடி வந்து நார்மலாக கொட்டுறதை விட அதிகமாகவே கொட்டும். காரணம் வந்து பாடி ஹீட்னே சொல்லலாம். பாடி ஹீட் அதிகமாக இருந்தால் கூட ஹேர் ஃபால் வந்து அதிகமாக ஆகும். இந்த ஹேர் பேக்குக்கு வந்து முக்கியமாக தேங்காய் வந்து தேவைப்படும். தேங்காய் வந்து ஒரு 1/4 முடி அளவுக்கு எடுத்துட்டு அதோடய ஸ்கின் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்தாச்சு. என்னோடய ஹேருக்கு வந்து இவ்வளோ தேங்காய் எடுத்தாலே போதும். உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் வந்து கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிறு ஊற வைக்கிறப்பே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு என்னோடய ஹேருக்கும் ஏற்ற மாதிரி தான் ஊற வச்சேன். அதிலிருந்து 1 1/2 கை அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இந்த தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிறு கடையில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை வந்து ஒரு பவுலில் நான் தனியாக எடுத்து வச்சேன், அந்த பயிறு ஊறின தண்ணியை. இப்போ அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அரைச்சி எடுத்தாச்சு. இது ரொம்ப திக்காலாக அரைச்சி எடுக்கக்கூடாது, ஓரளவு லைட்டாக லிக்யூடாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வடிகட்டி எடுக்க போகிறோம். ஒரு துணியில் வந்து இந்த பேஸ்ட்டை ஊற்றி அதை நல்லா புளிஞ்சு கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஜூஸ்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி தொலையுள்ள சல்லடை வீட்டில் இருந்தால் அதில் ஊற்றி ஃபில்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சல்லடையில் ஊற்றி தான் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறேன். மேலே வந்து சக்கை தனியாகவும் கீழே வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லும் கீழே பால் மாதிரி நம்மளுக்கு செக்ரேட் ஆகிருக்கும். இப்போ நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் வந்து எண்ணெய் வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் சிக்கலாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேரை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்து அதோட ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். சம்டைம் வந்து நான் பச்சைப்பயிறு ஊற வைக்க மறந்துட்டேன் அப்படின்னா வெறும் தேங்காயை கூட அரைச்சி அதோட பால் மட்டும் வடிகட்டி எடுத்து தேங்காய் பாலை வந்து ஹேர் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணி குடிச்சிடுவேன். தேங்காய் பால் வந்து ஹேருக்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு பளபளப்பு தன்மையும் கொடுக்கும். முக்கியமாக வந்து ட்ரை ஹேர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் அந்த பேக் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ஸ்கேல்ப்லேருந்து முடியோட எண்ட் வரை இந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு
கை வச்சு நல்ல ஒரு 5 நிமிஷம் அந்த ஸ்கேல்ப்பில் வந்து மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கொண்டை மாதிரி கட்டிக்கிட்டேன். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். இப்போ ஹேர் வந்து ஓரளவு நல்லா ட்ரையாக இருக்குது. ஒரு 80% வந்து ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்ல, அப்போவே வந்து நான் நல்லா பெரிய பல் சீப்பு வச்சு சிக்கு உடச்சி விட்டுருவேன். ஈவினிங் 5:30 போல் வீக்கிலேருந்து கிளம்பி நாங்கள் ஷெட்டுக்கு வரவே பார்த்திங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து கார் எடுக்கிறோம், ஊருக்கு வந்து போகிறோம். ஊரில் வந்து திருவிழா, அதுக்காக தான் கிளம்புறோம். பாருங்கள், நைட் டைமே ஆயிடுச்சு. எங்கள் ஊர்லேருந்து ஹஸ்பண்ட் ஊருக்கு ட்ராவல் ஆகி வர 3.5 மணி நேரம் ஆகும் ட்ராவல் டைமு. கொஞ்சம் நைட் டைம் ட்ராவல் அப்படின்னாலே ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஓட்ட மாட்டாங்க, ஸ்லோவாக தான் ஓட்டுவாங்க. நார்மலி வந்து நைட் டைம் வந்து கார் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பகலில் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வேணால் போய்க்கலாம், ஆனால் நைட் டைம் பார்த்தீங்கன்னா 40-60 அவ்வளோதான் போவாங்க இவங்க ஸ்பீடு. ஊரை ரீச் ஆக இன்னும் 1/2 hour தாங்க இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு பேக்கரியில் வந்து சும்மா சிம்பிளாக ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டு போகலான்னு பாப்பாவுக்கு வந்து பேல்பூரி, எனக்கு வந்து காளான் வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போ டைம் வந்து 8:30 ஆயிடுச்சு. பாப்பா நல்லா தூங்கிட்டா, நானும் என் ஹஸ்பண்ட் தான் முழிச்சிருக்கோம். எனக்கும் தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது. நானும் தூங்கிட்டேன் அப்படின்னா அவங்க வண்டி ஓட்டுறது கஷ்டமாயிரும். ஏன்னா யாராச்சும் ஒரு ஆள் பேச்சு துணைக்கு பேசிக்கிட்டே வரணும், அப்போ தான் வண்டி வந்து அவங்க ஓட்ட முடியும். அதனால் நான் வந்து தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஏதாச்சும் பேச்சு கொடுத்துட்டே வந்தேன். ஊருக்கு வந்தாச்சு. ஊரில் வந்து திருவிழா நடக்குது, அதுக்காக தான் ஊருக்கே வந்திருக்கோம். 18 படியும் சேர்ந்து கும்பிட்ற திருவிழா. பக்கத்து கிராமத்துலேருந்து நிறைய பேர் வந்து வருவாங்க. ஸோ நல்லாயிருக்கும். 2-wheeler, 4-wheelerலாம் பார்க் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு தோட்டமே இருக்குது. அங்கே வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு செருப்பு எல்லாமே வண்டிக்குள்ளேயே நாங்கள் கழட்டி போட்டு இப்போ நடந்து தான் வரோம். 1.5 kilometer வந்து ஊருக்குள்ளே நடந்து வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு உள்ளே விட மாட்டுறாங்க, வண்டி வந்து அலௌடு இல்லை, நடந்து தான் போக சொல்கிறாங்க. அதுவும் செருப்பு போட்டுலாம் நடக்கக்கூடாது, செருப்பே இல்லாமல் தான் ஊருக்குள்ளே நடந்து போகணும். நாங்கள் டிராவல் பண்ணுறப்ப இடையில வந்து ஒரு பேக்கரியில் மசால் பூரிலாம் சாப்பிட்டோமே, அப்போயே வந்து தீப்சிகா அப்பா அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணாங்க. எங்கப்பா இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க ஒவ்வொரு வருஷமும் சாமிக்கு வந்து தீர்த்த குடம் எடுப்பாங்க, கொடுமுடியிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து இந்த அம்மனுக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்காக இங்கேருந்து நிறைய பேர் வந்து ஒரு குரூப்பாக வண்டியில் வந்து சேர்ந்து போவாங்க. நாங்கள் வந்து இப்போ தான் கொடுமுடியிலேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வரதுக்கும் நாங்கள் வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். நீ வந்து வீட்டுக்கு போயிடாத, கோயிலில் போய் சாமி கும்பிட்டு இருங்க, நான் வரேன் அப்படி சொல்லியிருந்தார். அதனால் நாங்கள் கோயிலுக்கே வந்துட்டோம். தீர்த்த குடம் இப்போ தான் கோயிலுக்குள்ளே கொண்டு போயிருக்காங்க. உள்ளே வந்து அலோடு இல்லை, வெளியில் வந்து யாகசாலையில் வந்து அம்மன் அலங்கரித்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் 1.5 hour ஆச்சு கோயிலுக்குள்ளே விட. கோயிலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நிறையா காவடி தீர்த்த குடம் நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்த நாள் காலையில் வந்து கோவிலில் வந்து கும்பாபிஷேகம். இந்த தீர்த்த குடம் கொண்டு வந்திருக்காங்களே, இந்த தண்ணியெல்லாம் எடுத்து அந்த கும்பத்தில் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. சாமி வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து குதிரையை கொண்டு வந்து கோவிலில் வைப்பாங்க. இந்த வருஷம் வந்து குதிரை இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்காங்க. சாமி கும்பிட்டு நைட்டு சாப்பாடு இங்கேயே முடிச்சுட்டு போகிறோம். அதுக்காக நாங்கள் ஷெட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே அன்னதானம்லாம் கொடுப்பாங்களே. இங்கே வந்து ஸ்பெஷலாக அந்த திருவிழாவுக்காக வந்து ஷெட்டு இவ்வளோ லைஃப் செட்டிங்லாம் போட்டு இந்த 5 நாளைக்காக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்தப்போ வந்து சாதம் சாம்பார் வாழைக்காய் பொரியல் நைட்டுக்கு வந்து தந்தாங்க. எக்ஸஸாக ரசம் தயிர் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வச்சுருக்காங்க, வேணுங்கிறத நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். 5 நாள் திருவிழா அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்குமே வந்து 3 நேரம் சாப்பாடு வந்து டொனேட் பண்ணுறாங்க. சாம்பார் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாம்பார். அந்த வாழைக்காய் பொரியெல்லாம் கரெக்டாக அந்த உப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். சாப்பிட்டதுக்கு அதுக்கும் நடக்க தான் முடியல, ஆனால் இடையில வந்து கடையெல்லாம் போட்டிருந்தாங்களா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்தாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். சாப்பிட்டதுக்கு அதுக்கும் நல்லா தூக்கம் வருது. இப்போ தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் திருவிழா பார்க்க போகணும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.